நாம் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக தானம் தர்மங்கள் செய்ய வேண்டும். அல்லாஹ் கொடுத்த நியமத்துகளில் இருந்து நாம் தானம் தர்மங்களை செய்ய வேண்டும். சூரத்துல் முனாஃபிகூன்ல அல்லாஹ் இந்த ஆயத்தில் அழகாக நமக்கு சொல்லி காட்டுவான், வ அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கபலி அன் யாதியஹுல் மௌத், உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்பாகவே நாம் உங்களுக்கு கொடுத்தவற்றிலிருந்து தர்மம் செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம நல்லா நுணுக்கமாக கவனிக்கணும். அல்லாஹ் சொல்ற இந்த வார்த்தையை நம்ம கவனிக்கணும். என்ன என்ன சொல்கிறான், நாம் கொடுத்த நியமத்துகள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அதாவது மனிதனாகிய நீ உன்னுடைய பொருள் அல்ல, மாறாக ரப்பாகி நான் கொடுத்த அந்த பொருட்களிலிருந்து, நான் கொடுத்த செல்வத்திலிருந்து நீ அல்லாஹுடைய பாதையில செலவு செய், சதகா செய் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். எனவே இது நம்முடைய வாழ்க்கையில் நாம் பாடமாக எடுத்துக் கொள்ள வேண்டும். நாம் சதகா செய்யும் பொழுது, தானம் தர்மங்கள் நாம் செய்யும் பொழுது, நிச்சயமாக இது என்னுடைய பணத்தை நான் கொடுக்கிறேன் என்பதாக நினைச்சிடக்கூடாது. அல்லாஹ் கொடுத்த நியமத்து அல்லாஹ் நினைக்காவிட்டால் அந்த பணம் நம்ம இடத்துல வந்து சேர்ந்திருக்காது. அல்லாஹ் நினைக்காவிட்டால் நிச்சயமாக அந்த செல்வம் நம்ம இடத்துல வந்து சேர்ந்திருக்காது. அல்லாஹ் நினைத்தனாலதான் அந்த பணம் நமக்கு வந்திருக்கு. அல்லாஹ் நினைத்தனாலதான் என்னுடைய வியாபாரத்தில் பரக்கத்தை பெற்று நான் பணத்தை அதிகமாக சம்பாதித்திருக்கிறேன் என்ற விஷயத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், வான்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கபலி அன் யாதியஹுல் மௌத், உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்பதாகவே நாம் உங்களுக்கு கொடுத்தவற்றிலிருந்து தர்மம் செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஒரு ஹால் நீங்க தர்மம் செய்யல, அல்லாஹ் கொடுத்த நியமத்திலிருந்து தான தர்மங்கள் செய்யல, சதகா செய்யல என்பதாக சொன்னால், மௌத் வந்ததற்கு பிறகு மக்கள் சொல்லுவார்களாம், யா அல்லாஹ் கொஞ்ச காலம் எனக்கு விட்டுருக்க வேண்டாமா, அந்த பணத்தை எல்லாம் நான் சதகா செய்து விட்டு நல்லோர்களில் நான் சேர்ந்திருப்பேனே என்பதாக மக்கள் புலம்புவார்கள். அந்த நேரம் வருவதற்கு முன்பதாகவே இப்போது நீங்க ஹயாத்தாக இருக்கிறீங்க, இப்ப உங்க கையில பணம் இருக்கு, இப்ப நீங்க கொடுக்கக்கூடிய சக்தியும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிறான் என்பதாக சொன்னா, உடனடியாக தானம் தர்மங்கள் செய்யுங்கள், அல்லாஹுடைய பாதையில் சதகா செய்யுங்கள். நிச்சயமாக நாம் நம்முடைய வாழ்க்கையில சதகா செய்யும் பொழுது பெரிய அமௌண்ட் தான் கொடுக்கணும் என்பதாக இல்லை, நமக்கு என்ன தகுதி இருக்கிறதோ, எனக்கு 10 ரூபா தான் முடியும்னா 10 ரூபா கொடுக்கும், எனக்கு 20 ரூபா முடியும்னா 20 ரூபா கொடுக்கும், 30 ரூபா முடியும்னா 30 ரூபா கொடுக்கும், 50 ரூபா 100 ரூபா 1000 2000 10000 எனக்கு எவ்வளவு அல்லாஹ் சக்தி கொடுத்திருக்கிறானோ அது போன்ற சதகாக்களை நான் என்னுடைய வாழ்க்கையில் செய்தேன் என்பதாக சொன்ன, நிச்சயமாக பலவிதமான சிறப்புகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் தானம் தர்மங்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்க. அதுல மிக முக்கியமான ஒன்று, அது மிக முக்கியமான ஒன்று, அஸ்ஸதகத்து துதுஃபாவில் பலா, சதகா யார் செய்கிறார்களோ, தானம் தர்மங்கள் யார் செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் வர இருக்கக்கூடிய பலா முசீபத்துகளை விட்டும் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்துக் கொள்கிறான் என்பதாக. வேறொரு ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறும் சொல்வார்கள், யார் அதிகமாக தானம் தர்மங்கள் செய்கிறார்களோ, யார் சதகா செய்கிறார்களோ, இந்த சதகாவினுடைய பணங்கள் அல்லாஹுடைய கோபத்தை அணைத்து விடுகிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அதிகமாக சதகா செய்யும் பாக்கியம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள்வானாக. ஆமீன்.